தொடக்க நூலிலிருந்து வாசகம். மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைசல் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இப்பொழுது ஒரு 10 கருத்துக்களை சொல்லுகின்றேன். தொலைக்காட்சி பெட்டிகளிலும் நீங்கள் பார்க்கலாம். இவைகள் இன்று மே மாதம் முதல் தேதி புனித சூசேப்பர் தொழிலாளியான புனித சூசேப்பருக்கு திருநாள். உழைப்பை அர்ச்சிக்கின்ற நாள். நாம் செய்கின்ற வேலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மேல்வரி சட்டமாக அமையக்கூடிய கருத்துக்கள். ஆகவே ஆழ்ந்து இந்த நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இவைகளை சிந்திப்போம். ஆண்டவன் உலகின் முதலாளி, அனைவருக்கும் அவனுக்கு தொழிலாளி என்ற கவிஞனின் கூற்று விவிலிய கூற்றுகளை பிரதிபலிக்கிறது. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார் என அழகுபட கூறுகிறது தொடக்க நூல் 2:15. எனவே 1, உழைப்பு மனித நியதி. இறைவன் மனிதனின் இயல்பாக இதை வைத்துள்ளார். ஆகவே எல்லாரும் உழைக்க வேண்டும். இதில் எந்த விதமான விதிவிலக்கு இல்லை, சாக்கு போக்குகள் இல்லை. சிறியவரோ பெரியவரோ, ஆணோ பெண்ணோ, எல்லோரும் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு முழுமையான உழைப்பாக இருக்க வேண்டும். ஒரு பையன்கிட்ட ஒருத்தர் கேட்டார், தம்பி நீ என்ன செய்கிற? நான் அப்பாவுக்கு உதவியாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, அப்பா என்ன செய்கிறார்? அப்பா சும்மா இருக்கிறார். சும்மா இருக்கிற அப்பாவுக்கு இவர் உதவியாக இருக்கிறார். இப்படி இருக்கின்றவர்கள் ஏராளம். உழைக்க வேண்டும். 2, உழைப்பு மனிதனின் மாண்பு. மனிதன் உழைப்பதனால் மதிப்பு பெறுகிறான். உழைப்பின் வடுக்கள் வீரத் தழும்புகள் எனலாம். அந்த உழைப்பை பார்த்தே நாம் அந்த உழைப்பவர்களை பாராட்ட தூண்ட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் சமயத்தில் இந்த 3 நாட்களிலும் இங்கே ஆடியோ அமைத்த ஒரு தம்பி அவ்வளவு சுத்தமாக, வேலை சுத்தமாக, மிக சிறப்பாக செய்ததினால் அவருக்கு கொடுக்கின்ற கூலியோ அல்லது வேலைக்குரிய சம்பளமோ அடுத்து, ஆனால் பாராட்டை பெற்று மேடையிலே அவருக்கு 1,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தேன். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வேலையை பாராட்ட வேண்டும். சிறப்பான வேலைகளாக இருந்தால் தானாக அந்த பாராட்டு வரும். ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது. வாய்ப்பு கிடைக்கிறதா, எவ்வளவு காசு அதிகமாக கேட்க முடியுமோ அவ்வளவு காசு அதிகமாக கேட்பது. ஸ்நாபகர் இழப்பர் கூறுவார், இந்த காவலர்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுங்கள். ஆக உழைப்பு மனிதனின் மாண்பு. மனிதன் உழைப்பதனால் மதிப்பு பெறுகிறான். உழைப்பின் வடுக்கள் வீர தழும்புகள். அந்த உழைப்பினால் ஏற்படக்கூடிய காயங்கள் வீர தழும்புகள். சமீபத்தில் சாத்திப்பட்டு என்ற கிராமத்திலிருந்து வந்து நம்ம மூங்கில் புதர்களை எல்லாம் அகற்றினார்கள். அந்த வேலை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆசையாக இருக்கும். கடினமான வேலை. காலையிலேயே எங்கள் பூசை நடக்கும், அங்கே வேலையை துவக்கிடுவாங்க. ஒவ்வொரு மூங்கிலையும் அறுத்து அதை 5-6 பேர் அதை இழுத்து படிப்படியாக அதை தரம் பிரித்து, ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல், ஒரு முள்ளு கூட வேஸ்ட் ஆகாமல் தரம் பிரித்து, பெரிய கழிகள், சின்ன கழிகள், நடுத்தரமானவைகள், அதற்குரிய வகையில் இப்போ அதை வந்து எல்லாம் தட்டி போட்டு மூங்கில் தட்டிகளாக வேலி போடுவதற்கு அது இன்னொரு குரூப் செய்யுது. இவைகளெல்லாம் இப்பொழுது பார்க்க முடியாது. கடினமான வேலைக்கு யாரும் உட்படுவதில்லை.
விவசாயத்தை விட்டுவிட்டு எல்லாம் நகரத்துக்கு வந்து விட்டார்கள். அது கடினம், ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேன் என்கின்ற வகையில் சுலபமாக சம்பாதிப்பது என்ற ஒரு ஃபேஷன் உருவாகி இருக்கிறது. அது சரியல்ல. எல்லோரும் உழைக்க வேண்டும். என்ன வகையில் நமக்கு அந்த உழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை சிறப்பாக செய்ய வேண்டும். மூன்று, இறைவனின் படைக்கும் வேலையில் பங்கு பெறுகிறான். ஒவ்வொரு வேலையும் ஒரு புது படைப்பு. அது ஒரு தச்சராக இருந்தாலும் சரி, ஒரு கொத்தனராக இருந்தாலும் சரி, அல்லது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய இந்த பிளான்ஸ் வரையக்கூடிய வரைபடங்கள், கட்டடத்துக்கு வேண்டிய வரைபடங்களை வரையக்கூடிய டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, அதை மேற்பார்வையாளராக இருந்து செயல்படுத்துகின்ற இன்ஜினியராக இருந்தாலும் சரி, என்னுடைய பணியிலே எப்படி இந்த சிறப்பு தன்மையை நான் காட்டுகிறேன் செய்கிறேன் என்பது முக்கியம். அந்த சிறப்புத்தன்மையிலே ஸ்திரத்தன்மையும் இருக்க வேண்டும். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, நீடித்து இருத்தல் வேண்டும். இவைகள் இறைவனின் படைக்கும் திறனை நமக்கு காட்டுகிறது. நான்கு, உழைக்க இயலாத குழந்தைகளை உடலிலும் உள்ளத்திலும் பாதிப்பு உடையவர்களை காப்பாற்றுகிறான். சில வீடுகளில் ஹேண்டிகேப்ட் சில்ட்ரன் இருப்பாங்க, நடக்க முடியாது. ஒருத்தர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், அவரை அந்த குடும்பத்தாரரை நாளைக்கு இங்கே கெபிக்கு முன்னாடி நம்ம பூச வைக்கும்போது மாதா கிட்ட தூக்கிட்டு வாங்க, எல்லாரும் ஜெபிக்கின்றோம் திருப்பலி நேரத்தில். 5 வயதாகிறது, இன்னும் பிறண்டு கூட படுக்க முடியவில்லை, தண்ணீர் வேண்டுமென்று கேட்க முடியவில்லை, பேச முடியவில்லை என்ற தாயினுடைய அங்கலாய்ப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கும் தாய் தந்தையர்கள் உழைத்து அவர்களுக்கு காப்பாற்றக்கூடிய வகையிலே அவர்கள் உழைக்க வேண்டும். இன்னும் அதிகமாக 5, உலகை நேசிப்பது பண்படுத்துவது பாதுகாப்பது அவனது கடமை. அவன் சுயநலத்திற்காக பேராசை கொண்டு பணம் சேர்ப்பதற்காக மரங்களை செடி கொடிகளை அநியாயமாக வெட்டி சாய்க்க கூடாது. இப்பொழுது நாம் நிலத்தின் வளங்களை சுரண்டுகிறோம், தேவையானவைகளை எல்லாம் நம்முடைய படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக உண்மைதான். ஆனால் அதை எப்படி நான் ஈடுகட்டுகிறேன்? ஒரு மரத்தை நான் வெட்டினேன் என்றால் ஒன்று தேவைக்காகவோ அல்லது அந்த இடத்தை வேறு வகையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ, மாற்றாக நான் என்ன செய்கிறேன்? மாற்றாக மரங்களை நடுதல் வேண்டும். ஒரு சில தெருக்களை பாருங்கள், நாம் போகும் பொழுது இரண்டு பக்கமும் அழகான மரங்கள் இருந்து நிழல் கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தால் என்ன ஒரு இனிமை இந்த வெயில் காலத்தில். இப்படி நாம் செய்ய முடியாதா? கடினமானதா? மனிதர்களால் நம்மால் முயற்சிக்க முடியாதா? அதெல்லாம் நம்மால் கஷ்டமானதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். கொஞ்சம் இப்படிப்பட்ட உலகை நேசிப்பது பண்படுத்துவது பாதுகாப்பது நம்முடைய கடமை. ஆகவே சுயநலத்திற்காக பேராசை கொண்டு பணம் சேர்ப்பதற்காக மரங்களை செடி கொடிகளை அணியாமாக வெட்டி சாய்க்கக்கூடாது. 6, மணல் திருடுதல் சொல்லவே வேணாம். மலைகளை காடுகளை வளைத்து போட்டு ஏழை எளிய மக்களை துன்புறுத்தி நிலங்களை பாழ்படுத்தி விடக்கூடாது. விளைநிலங்கள் எல்லாம் இப்பொழுது பிளாட்ஸ், ரியல் எஸ்டேட். எவ்வளவு உண்மை! ஏரி குளங்கள் எல்லாம் பிளாட்ஸ், தண்ணி தேர்வதற்கு இடமில்லை. பிறகு நாட்டில் வெள்ளம், வீட்டில் வெள்ளம், உடனே ரோடு ரோக்கோ, பஸ் எரித்தல், கவன ஈர்ப்புக்காக நம்ம செய்ததெல்லாம் அடாவடி. பிறகு அரசை இழுத்து இப்படியாக நாம் போடுகிறோமே, எந்த வகையில் நியாயம்? உலகை அழிக்க உரிமையில்லை. அணுகுண்டும் பேராபத்து விளைவிக்கும் ஆயுதங்களும் இயற்கைக்கும் மனுகுலத்துக்கும் கேடு விளைவிக்கும் சாதனங்கள் மட்டுமல்ல, சாபங்கள். ஆக ஹிரோஷிமா அழிந்தது தெரியும், இன்னும் அதனுடைய தன்மை வீரியமாக மக்களை முடமாக்கியிருப்பதை நாம் காண முடியும். இருப்பினும் அந்த மக்கள் தங்களுடைய உழைப்பினால் அதை மீண்டு உலகத்திலேயே முதல் நாடாக வந்திருப்பது அந்த உழைப்பின் தன்மை. 6, ஆலைகளிலிருந்து வெளிப்படும் அச்சுப்பொருட்கள் இயற்கையை சீரழித்து உயிர்களை, மீன்கள், விலங்குகள், மரச்செடி கொடிகள், மனிதர்கள் கொல்வது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டியது. ஆகவே ஆற்றிலோ கடலிலோ கழிவுகளை கலந்து இதனால் உயிர்களை சேதமாக்குவது, அதை ரீசைக்கிள் செய்ய வேண்டும். ஒரு வகையாக அதை நச்சுப்பொருட்களை அழித்து மறுபடியும் அந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்ற கொஞ்சம் சிரமமான வேலைகள் இருக்கின்றன.
அதை விடுத்து குறுக்கு வழியிலே இவைகளை செய்வது சரியல்ல. மனித குலத்துக்கு அது ஆபத்தை கொடுக்கக்கூடிய சாபங்கள். வேலைகள் எல்லாமே மாண்பு சேர்க்க வேண்டியவை. இவைகளை தரம் பிரிப்பது வேறு, ஆனால் வேலைகளால் ஒருவரை தரைக்குறைவாக பார்ப்பது வேறறுக்கப்பட வேண்டியது. தெருவை சுத்தம் செய்பவர், கழிவறைகளை சுத்தம் செய்பவர், செருப்பை தைப்பவர், வாயிற்காப்போர் எல்லோரையும் கடையில் நிலையரென கருதுவது தவறு. அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக பதவியேற்கப் போகிறார். பொறாமை, ஆகவே ஒருத்தன் சத்தம் போடுறான், அப்ரஹாம் உங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் காலில் இருக்குது, அறுந்து போச்சு, தச்சு கொடுப்பியா என்று. ஒரு ஜனாதிபதியை இவ்வளவு கேவலமாக பேசும் பொழுது இன்றைய நிலவரமாக இருந்தால் அவன் தொலைஞ்சான். ஆனால் ஜனாதிபதி சொல்லுவார், எனக்கும் என் தந்தையின் வேலை தெரியும், கொண்டு வாருங்கள், தைத்து கொடுக்கிறேன். உனக்கு மட்டுமல்ல, வேறு யாருக்கு வேண்டுமானாலும் செய்து கொடுப்பேன். அதுதான் உயர்ந்த மாண்பு. மனிதன் தன்னுடைய உயரத்தினால் அல்ல, எண்ணத்தினால் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு வேலை செய்வதனால் நான் கடைநிலையனாகவோ இழிவாகவோ கருதப்பட வேண்டியவன் அல்ல. ஆகவே அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை, வீட்டை பெருக்குதல், கழுவுதல், துடைத்தல் வேலைகளை செய்ய சொல்லுங்கள். புதனன்மை உறுதி பூசல பார்க்குறேன், தொடப்பத்தை பிடிக்கிறதுக்கு தெரியல, பெருக்கிறதுக்கு தெரியல. அந்த பெருக்கும் பொழுது எல்லாவற்றையும் சேர்த்து கூட்டி அந்த குப்பைகளை வார வேண்டும். ஒருத்தன் இருக்கிறான், சுத்த இங்கே மண்டையில் என்ன இருக்குன்னு தெரியல, ரெண்டு பிள்ளைங்க கும்பலாக கூட்டிகிட்டு வரும், இவர் வேற பக்கம் தள்ளுவார் குப்பையை, செய்கிற வேலையை கெடுக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. டேய், அவங்களோடு சேர்ந்து ஒன்றா கூட்டி வாரணும். அப்புறம் இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையே, அந்த குப்பையை வாரத்துக்கு முறம் வேணும். ஏன் முறம் இல்லாமல் கையில் வார முடியாதா? கையில் வாரத்துக்கு அவங்களுக்கு சங்கோஜம். இன்னொரு பிள்ளை, புத்திசாலி பிள்ளை, என்ன பண்ணிச்சு, தொடப்பத்தை ரெண்டாக பிரிச்சுது, குப்பை நடுவில் வச்சுது, ரெண்டையும் சேர்த்து வாரி கொண்டு போட்டுச்சு. இப்படி அந்த வேலையை செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் எப்பொழுது கற்றுக்கொள்ள முடியும்? வேலை செய்வதனால். ஆகவே வீட்டிலே இவைகளை கற்றுக் கொடுங்கள். எல்லா வேலையும் செய்ய வேண்டும். தாய் அந்த பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தர வேண்டும். அது ஆம்பளை பிள்ளை தொடப்பத்தை பெருக்கக்கூடாதுன்னா அது வேறு ஏதாவது செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எந்த தரமும் கிடையாது, எல்லாம் பிள்ளைகள் தான். எல்லா பிள்ளைகளும் வேலை செய்ய வேண்டும். வீட்டிலே உங்களுக்கு உதவ வேண்டும். பெண் பிள்ளைகள் என்றால் இன்னும் ஒரு படி கூட சேர்ந்து சமையலையும் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது காலேஜ் படிக்கிற வரைக்கும் சோறு கூட வடிக்க தெரியாது, ரசம் வைக்க தெரியாது. அது அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி குப்பை கொட்ட போகுது? அங்கேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஃபோன் செய்யும், மம்மி நான் சிக்கன் செய்ய போகிறேன், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, இந்த இது சேர்ந்து இந்த இது பண்ணி, இங்கேருந்து டியூஷன், ஃபோனில் டியூஷன் தேவையா? பிள்ளைங்க இருக்கும்போதே கற்றுக்கொள்ளலாமே, அது ஒன்றும் குறைவல்லவா? 8. தொழிலாளர்களுக்கு தகுந்த கூலி அளிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். காப்பீட்டுத் தொகை, நோயில் தகுந்த மருத்துவ வசதி அளிக்கப்பட வேண்டும். தொழிலாளர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு தகுந்த கூலி, தகுந்த கூலியை கொடுப்பது கிடையாது. ஆகவே தான் கொத்தடிமைகளாக பல இடங்களில் இருக்கின்றார்கள். சமீபத்தில் இந்த ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு குறைந்த கூலிக்காக நாட்டை, இந்த தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு அண்டை மாநிலத்துக்கு சென்று உழைக்க சென்றார்கள். அங்கு பரிதாபம், அங்கு கொலை உண்டார்கள். எதற்காக? இதைவிட கொஞ்சம் அதிகமாக கூலி கிடைக்கக்கூடியுமோ என்ற ஒரு நப்பாசையினால்தான் போய் உயிரையும் இழந்தார்கள். இருக்கின்ற இடத்திலேயே நல்ல வேலைகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு தகுந்த கூலி அளக்கப்பட வேண்டும். இதுக்கு இடையில் இந்த கமிஷன் அடிக்கிற ஏஜென்ட் இருக்கிறான், அவனுக்கு மகாபாவம், செய்கிற கூலியில் இவர் கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்குவார், அவர் தான் மேஸ்திரியாக இருப்பார். ஆகவே அவன் 200 ரூபா சம்பளம் வாங்கினா இவர் அதில் 50 ரூபா எடுத்துக்குவார். சரி, போனால் போது எல்லாம் வேலை செய்யணும், ஒரு 10 ரூபா எடுத்தாலும் பரவாயில்லையா, 50 ரூபா இவருக்கு கமிஷன் போச்சுன்னா மீதி அவன் என்ன செய்வான், ஒரு நாள் வேலை. இது மாதிரி நிறைய உண்டு தொழிலகத்தில், எல்லா இடங்களிலும். ஆகவே இங்கு ஆலயத்திலும் இருந்தது, அதுதான் மிக மிக வேதனைக்குரியது. நடந்த உண்மை ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் திருவிழாவுக்கு இந்த மாதிரி லைட்டு போட வந்தார், வழக்கமாக போடல, இன்னொருத்தர் வந்து போட வந்தார். அவர் கையில் காசு வாங்கிட்டு போகும்போது 3 பேர் எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் கேட்டவங்க உண்டு நம்முடைய பங்கில். சரி அல்ல, இவங்களெல்லாம் திருத்திக் கொள்ளுங்கள். வேலை செய்வது ஒருவன், காசு வாங்குவது, கமிஷன் வாங்குவது இன்னொருவன் என்பதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, மிக மிக அநாகரிகமானது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.
எட்டு தொழிலாளர்களும் தங்கள் உரிமைக்காக போராடுவது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அரசாங்கம் நடத்தும் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் சரியாக வருவதில்லை. சம்பளத்திற்கு உரிமை கோருவோர் சரியாக வேலை செய்ய வேண்டும். தொழிலாளர்களும் தங்கள் உரிமைக்காக போராடுவது வரவேற்கப்பட வேண்டியது. ஏதாவது ஒன்று புசுக்குன்னு ஒரு காரணம் இருந்தால் உடனே ஸ்ட்ரைக், இழுத்து மூடு கேட்டை, ஆலையை இழுத்து மூடு, ஸ்ட்ரைக், வேலை செய்வது கிடையாது. வேலை இல்லாமல் எப்படி நீ அப்புறம் வாழ போகிற? ஆகவே ஜப்பானில் ஸ்ட்ரைக் செய்தார்கள் என்றால், ஒரு செருப்பு தொழிலகத்தில் ஸ்ட்ரைக் என்றால், அவர்கள் வேலை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? வேலை செய்கின்ற இடத்துல ஒரு வலது காலுக்குரிய செருப்பையாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சம்பளத்தை சரி பண்ணு, அப்புறம் நாங்கள் அடுத்த காலுக்கு வேண்டிய செருப்பை செய்வோம். அப்போ வேலை நடக்கிறது, ஆனால் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள். உனக்கு வேண்டியது வேலை, ஆனால் அந்த வேலை முழுமை பெற வேண்டுமென்றால் எங்களுக்குரிய கருத்தை கொடு என்று வேலை நடைபெற வேண்டும். வேலையை மூடுவதல்ல. நினைச்சா ஸ்ட்ரைக்கு, நினைச்சா பந்து. நேற்று நான் பார்பர் கடைக்கு போகணுன்னு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கலை. ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இன்றைக்கி பந்து, கடையெல்லாம் மூடி இருக்குது. ஆடா ஆடா ஆடா, வழக்கமாக பார்பர் கடை செவ்வாய்க்கிழமை தான் மூடுவாங்க. நேற்று போகலாம் பார்த்தா இன்றைக்கு இருமேன்னு பார்க்குறேன். இன்றைக்கி மே மாதம் முதலாச்சு, கொஞ்சம் போய் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா நேற்று எல்லாம் பந்து, கடையெல்லாம் மூடி கிடக்குது. எத்தனை நாள் தான் மூடுவது பந்து 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 என்று? வேலைகளை செய்ய வேண்டாமா? ஆகவே உரிமைகளை கேட்பதற்கு தயாராக இருக்கின்ற அளவுக்கு கடமையை செய்கின்ற மக்களாக இருக்கிறோமா? வேலை கூடங்கள் தகுந்த வசதிகளுடையதாக இருக்க வேண்டும். வேலை செய்பவர்களுக்கு பாதுகாப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை தருகின்ற ஒன்று முதல் தேவைகள் உணவு, உடை, உறையுள். இரண்டாவது தேவைகள் அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு. அவை இந்த பாதுகாப்பு எல்லா வகையிலும் பாதுகாப்பு, உடைமைக்கு, வேலை செய்கின்ற இடத்துல, அல்லது நம்முடைய பொருட்களுக்கு, அல்லது வழியிலே செல்லும்போது நம் பிள்ளைகளுக்கு. பாதுகாப்பு என்பது நம்முடைய அத்தியாவசியமான தேவை. அதை போலீஸ் தான் கொடுக்கணும்னு அல்ல, நாமும் அதை தருதல் வேண்டும். ஒரு பிள்ளை புதுநன்மை வாங்கிடுச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை தீபாவளிபுரத்துலேருந்து வரணும், உறுதி பூசல் கிளாஸுக்கு வரலை. ஒரு நாள் வந்துச்சு, அடுத்த நாள் வரலை. சரி, நான் பிரதரை அனுப்பி அந்த வீடுகளெல்லாம் போய் சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்ப, அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர், பொம்பளை பிள்ளை தனியாக வரணும், பயமாக இருக்குது, அதனால தான் அனுப்ப முடியல, தயவுசெய்து கோச்சிக்காதீங்க அப்படின்ன பிறகு, சரிம்மா ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து வாங்க, சேர்ந்து போங்க. தூரத்தில் இருக்குது உண்மை, அந்த தாயினுடைய அங்கலாய்ப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு பெண் பிள்ளை தனியாக வர வேண்டும், பாதுகாப்பு இல்லை. ஆக இந்த பாதுகாப்பு கொடுப்பது நம்முடைய சமூகம், ஒவ்வொருவரும். பத்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழைக்காதவன் உண்ணலாகாது. இது ஒவ்வொருவர் மனதிலும் எழ வேண்டும். தொழிலாளர்களின் பாதுகாவலர் புனித வளனார், ஒரு தச்சர், அவர் நேர்மையானவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். நாங்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நமக்கு சோறு, நெல் சோறு. எத்தனை நாளைக்கு தான் வெறும் பீஸாவா சாப்பிட்டு இருக்க முடியுமா, ரொட்டியாக சாப்பிட்டு இருக்க முடியுமா, கேக்காக சாப்பிட்டு இருக்க முடியுமா? ஆகவே நமக்கு வேண்டிய அத்தியாவசியமான அந்த சோறு கிடைப்பதற்கு நெல் வேண்டும். நெல் பயிரை செய்வதற்கு சேற்றிலே அவர்கள் உழைத்தாக வேண்டும். அந்த சேற்றிலே அவர்கள் கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். அந்த சோற்றிலே கை வைக்கும் பொழுது அந்த தொழிலாளர்களை நினைத்து ஒரு நன்றி சொல்லுதல் ஒரு நல்ல ஒரு ஜபமாகுமே. தொழிலில் நேர்மை, வாழ்வில் நேர்மை, குடும்பத்தில் நேர்மை உடையவராயிருந்தார். மேற்கூறிய அனைத்தையும் கடைபிடித்தவர் வளனார் என கூறலாம். வளனார் தன்னுடைய தொழிலில் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே இயேசு தன்னுடைய தகப்பன் தச்சராக இருந்ததிலிருந்து அவர் கற்றுக்கொண்டார். நல்ல உதாரணம் அந்த நுகத்தடி செய்தல். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தங்கள் வண்டிக்கு அந்த ஏறுமாடு போகிறதுக்கோ நுகத்தடி தேவை. அந்த நுகத்தடியை எப்படி செய்ய வேண்டும்? நொன்னாமரத்தில் செய்தால் தக்கையாக இருக்கும், உறுதியாக இருக்கும், மாட்டு கழுத்தை அழுத்தாது. ஆகவே நொன்னாமரத்தில் செய்து கொடுப்பார். அந்த கருத்தை கற்றுக்கொண்டதினால்தான் இவர் தன்னுடைய போதனையில் என் நுகம் இனிது, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என்னுடைய நுகம் இனிது, நான் கொடுக்கின்ற நுகத்தடி இனிது என்று ஏழு அந்த வலுவாக இருக்காது என்ற கருத்தை எங்கிருந்து பெற்றார்? தன் தந்தை வேலை செய்த இடத்திலிருந்து. ஆண்டவரை வளர்த்த தகப்பன் ஒரு தச்சர் என்பது தொழிலாளர்களால் நமக்கு ஒரு பெருமையாக உள்ளது. எந்த தொழில் செய்யினும் வேண்டியது இரண்டே, நேர்மை, நாணயம். இதை கடைபிடித்து பாருங்கள், தானாகவே
ஆசீர்வாதம் வரும், உனக்கும் சரி உன் குடும்பத்திற்கும் சரி. இத்தகைய பின்னணியில் ஆண்டவரை போற்றுவோம், முழந்தாள் இருப்போம், செபிப்போம். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் உம்முடைய தந்தை சூசையிடமிருந்து தொழிலையும் கற்றுக்கொண்டீர், வாழ்க்கையின் விழுமயங்களையும் கற்றுக்கொண்டீர். அதனால் உம்முடைய போதக பணியில அவைகளை பயன்படுத்தி விண்ணக அரசை பற்றி எங்களுக்கு கற்பித்தீர். நீர் வாழ்ந்து காட்டிய விதம், சூசையப்பருடைய உழைப்பின் நேர்மை நியாயம், இவைகள் நீதிமானாக நேர்மையாளராக இருந்ததினால் திருக்குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்திய இந்த நிலை எங்களுக்கு பாதுகாவலாக சூசையப்பரை இருக்கச் செய்திருளும். அவரை தலைவராக, அவரை தங்களுடைய பாதுகாவலராக வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள், பெயரை தாங்கியவர்கள், நிறுவனங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். பங்குகள் இன்னும் ஏராளமான நிறுவனங்கள் சூசையப்பரை தங்களுடைய தலைவராக வைத்து இந்த உழைப்பின் மேன்மையை உலகம் உணர்ந்திட நாங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக சாட்சிகளாக விளங்கச் செய்திருளம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.